हाय हेलो वनकम वेलकम टू आसे तमिल किचन इन्नैक्कु नम्म किचनल पासी पायरुम पूसनिक्कावुम वच्चु ओरु परुप्पु कुळम्बु पण्ण पोरोम अदुक्कु तेवैयान इनग्रीडियंट्स एन्नन्नु पार्क्कलाम पासी पायरु 1/2 कप एडुत्तुकोंग पूसनिक्का ना ओरु 350 ग्राम एडुत्तिरुक्करेन ऑनियन्स चिन्न साइज ऑनियन रेंडु चिन्न चिन्नदा एडुत्तु कट पण्णिक्कोंग தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கோங்க தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு வெந்தயம் ஜீரகம் வரமிளகாய் தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கிறோம் இப்போ இதுக்கு ஒரு மசாலா நம்ம அரைக்க போறோம் அதுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம் ஒரு 7 பத தேங்காய் எடுத்து துருகி எடுத்துக்கோங்க பச்சை மிளகாய் காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் மட்டும் தான் ஆட் பண்றோம் சோ உங்க காரத்துக்கு ஏத்தவாறு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நான் 7 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன் தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை கொஞ்சம் சோ நம்ம இப்போ அரைக்கிறதுக்கு தேங்காய் பச்சை மிளகாய் ஜீரகம் இது மூணுத்தையும் மிக்ஸில போட்டு அரைச்சி எடுக்க போறோம் பருப்பு பூசணிக்காவும் வெங்காயமும் தக்காளியும் சேர்த்து குக்கர்ல ஒரு 3-4 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம் தேங்காய் பச்சை மிளகாய் ஜீரகத்தை மிக்ஸில போட்டு அரைச்சி எடுத்துக்க போறோம் பருப்பு 3-4 விசில் கொடுத்து நம்ம பருப்பும் பூசணிக்காவும் வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம் இதுல घी ऐड पानी कोंगा, घी बैंडा ना, यानि ये नहीं ऐड पानी क्ला, इप्पो ताली करा पोरट क्ला ऐड पानी क्ला, कड़गु, जीरहम, वेंदयम மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு மிக்ஸ் போட்டுறலாம் இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த பருப்புல ஆட் பண்ணலாம் இப்போ இந்த பருப்புல தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் பூசணிக்காவும் பருப்பும் நல்லா வெந்து மசிஞ்சிருக்கணும் அப்பதான் அந்த பூசணிக்காவோட டேஸ்டும் பருப்போட டேஸ்டும் கலந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் சோ அது நம்ம பூசணிக்காய் எடுத்தோம்னா பாதி கரஞ்சி பாதி கரையாததுமா இருக்கணும் இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் சோ உப்பு நம்ம டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டோம் இந்த டயத்துல நம்ம அரைச்சு வச்சிருக்க தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகாய் அத ஆட் பண்றோம்
இதை நீங்கள் சாதத்து கூட வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம், அருமையாக இருக்கும். ஸோ ஃப்ளேம் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இப்படியே கொதி வரட்டும். ஏன்னா நம்ம போட்டிருக்க தேங்காய் ஆனது கொஞ்சமாக வேகணும். ஸோ அதனால் இப்போ கொஞ்சம் கொதிக்க விட்டுருவோம். 3 நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சு எடுத்தாச்சு. அவ்வளவுதான், பருப்பு பூசணிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். டெலிஷியஸான சூப்பர்வான பருப்பு பூசணிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.